இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட சமரிப்போனா டுவெல் ரூல்ஸ் ஃபார் லைஃப் ரிட்டன் பை ஜார்டன் பீட்டர்சன் இந்த புக் நம்ம எல்லாருக்கும் செல்ஃப் ஹெல்ப் ஹிஸ்டரி ரிலிஜன் சயின்ஸ் பிலாசபி அது மட்டும் இல்லாம லைஃபுக்கு தேவையான ஃபுல்ஃபில்மெண்ட் சக்சஸ் இப்ப இருக்கிறத விட பெட்டர் ஹியூமன் பீயிங்கா மாறுறதுக்கான வழிகளை உங்களுக்கு கத்து தரப்போகுது அதே மாதிரி நீங்க நினைச்சதை அடையறதுக்கும் வாழ்க்கை அப்படிங்கிற பாதையில எப்படி பயணிச்சா வெற்றி உங்களை தேடி வரும் அப்படின்னு இந்த புக்கில ஜார்டன் ரொம்ப அற்புதமா சொல்லிருக்காரு வாங்க ரூல் நம்பர் ஒன்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஸ்டாண்ட் அப் ஸ்ட்ரைட் வித் இயர் ஷோல்டர்ஸ் பேக் இந்த ஸ்டாண்டப் ஸ்ட்ரைட் வித்யர் ஷோல்டர்ஸ் பேக் அப்படிங்கற வாக்கியத்துக்கு பொருத்தமான ஒரு விளக்கம் சொல்லணும்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம அப்பா அம்மா ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாங்க ஹே எப்பவுமே சாஞ்சு போகாம நிமிர்ந்து நெல்லு அப்படின்னு ஏன் அப்படின்னா வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிகழ்வு நடந்தாலும் சரி அதுக்கான பொறுப்பை நாம தான் ஏத்துக்கணும் அதே மாதிரி அதோட பின் விளைவுகள் என்னவா இருந்தாலும் சரி நாம தான் அதை எதிர்கொள்ளணும் இந்த புக்கை படிச்சது மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஹார்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா தோஸ் ஹூ ஹேவ் எவ்ரி மோர் வில் பி கிவன் திங் வில் பி டேக்கன் தான் உங்களால முடிஞ்ச வரைக்கும் விண்ணா இருக்க ட்ரை பண்ணுங்க உங்க கனவு என்னவோ அதை அடையிறதுக்கு முயற்சியும் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஒரு நல்ல இசையை கொடுக்கறதுக்கு அந்த ஆர்கெஸ்ட்ரா அதாவது இசைக்குழுல இருக்க ஒரு ஒருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஹர்ஸ் பண்றாங்களோ அதே மாதிரி நாமளும் நம்ம உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரோலையும் ப்ராப்பரா கான்ஃபிடென்ட்டா பிளே பண்ண ஒத்திக பாத்துக்கணும் அதே மாதிரி ஸ்டேபிளான லைஃப் ஸ்டைல கடைபிடிக்க முயற்சி பண்ணணும் அந்த ஸ்டேபிள் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லப்படுற கான்செப்ட் நீங்க தூங்கி எழுந்துக்கிற நேரத்துல இருந்து நீங்க சாப்பிடுற நேரம் வரைக்கும் எல்லாத்தையும் ரெகுலரா ஆக்குறதுக்கு மறந்துடாதீங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி சிம்பிளிசிட்டியை மெயின்டைன் பண்ண கத்துக்கோங்க அதே மாதிரி ரூல் ஒன்ல போஸ்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் உபயோகப்படுத்திருக்காரு நம்ம ஆத்தர் நீங்க நெஞ்சு நிமிர்த்து நிக்க போறீங்களா இல்ல முடங்கி கிடக்க போறீங்களா அப்படிங்கிற முடிவு எடுக்க போறது உங்க கையில தான் இருக்கு அதுக்காக நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு உங்க கனவு எதுவோ அதுக்காக முன்னேறிப்போங்க எல்லாரும் இந்த பாதையில தான் போறாங்கன்னு நீங்களும் அதுல போகாதீங்க எது சரியான பாதையோ அதை தேர்ந்தெடுத்து அதுல உங்க பயணத்தை தொடருங்க ரூல் நம்பர் டூ ட்ரீட் யோர் செல்ஃப் லைக் சம் ஒன் யோர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹெல்பிங் இந்த ரூலுக்கு ஒரு அற்புதமான எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நீங்க உங்களை பாத்துக்கிறத விட உங்களுக்கு பெட்ஸ் இருந்துச்சுன்னா அதை எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா பாத்துக்கிறீங்க அப்படிங்கறதுதான் இந்த விஷயத்த பத்தி நிறைய சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணது மூலமா தெரிய வர்றது என்னன்னா நம்ம மனிதர்கள் தா மேல கவனம் செலுத்துறதை விட மத்தவங்க மேலயும் மத்த உயிரினங்கள் மேலயும் அளவு கடந்த அன்பு வைப்போமா நாம ஒருத்தவங்கள ரெஸ்பான்சிபிளா லவ்வோட பாத்துக்கிறப்போ அவங்க பிரிவை நம்மளால கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது அதே மாதிரி அவங்க வெற்றி அடைஞ்சா அவங்கள விட நாம ரொம்பவே சந்தோஷப்படுவோம் மத்தவங்க மேலேயே இவ்ளோ அன்போடவும் அக்கறையோடவும் இருக்கிறப்போ நம்ம மேலயே ஏன் நம்மளால அக்கறையும் அன்பும் வைக்க முடியல நீங்க என்னதான் வெளி உலகத்துக்காக சிரிச்சாலும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சாலும் சரி உங்க வாழ்க்கையில சூழ்ந்திருக்க இருட்டு என்னன்னு உங்களை தவிர வேற யாருக்கும் முழுமையா தெரியாது அதே மாதிரி உங்களோட இடத்துல இருந்து யாரும் உங்க வாழ்க்கைய வாழவும் மாட்டாங்க யோசிக்கவும் மாட்டாங்க உண்மையை சொல்ல போனா நிறைய விஷயங்கள் நம்ம மனச உடைச்சிருக்கும் நம்ம மேல நம்மளுக்கே வெறுப்பு வர அளவுக்கு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும் ஆனா அதையும் மீறி யாரொருத்தர் நம்பிக்கையோட மற்றவங்கள விரும்புற அளவுக்கு தன்னையும் நேசிக்கிறாங்களோ அவங்கள வாழ்க்கை எவ்ளோ கீழே தள்ளிவிட்டாலும் சரி அத ஒரு தூணா நினைச்சு இன்னும் உயர்ந்து நிப்பாங்களே தவிர முடங்கி மாட்டாங்க தன் கையே தனக்குதவி அப்படிங்கிற பழமொழி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு உடனே நம்மள சுத்தி இருக்கிறவங்க இவன் ரொம்ப செல்ஃபிஷா இருக்கான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க சொன்னா சொல்லிட்டு போட்டுமே செல்ஃப் லவக்கும் செல்ஃபிஷுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா போதும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃபியூச்சரை மனசுல வச்சு உங்களை நீங்களே ரெஸ்பான்சிபிளா ரெஸ்பெக்டோட அட்மயர் பண்ண கத்துக்கோங்க எப்பவும் செல்ஃப் மோட்டிவேட்டடா செல்ஃப் கான்பிடன்ஸோட ஓடிக்கிட்டே இருங்க உங்களுக்கானது உங்களை வந்து சேரும் லவ்விங் யோர் செல்ஃப் இஸ் த பெஸ்ட் வே டு ஸ்ப்ரெட் லவ் வாங்க இப்போ ரூல் நம்பர் த்ரீக்கு போலாம் ரூல் நம்பர் த்ரீ மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் பீப்பிள் ஹூ வான் த பெஸ்ட் ஃபார் யூ என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சா அப்படின்னு சொல்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட வாழ்க்கையிலும் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்குன்னு நாம போற வரவங்களை சொல்ல முடியுமா இல்லனா டேய் நான் நல்லா இல்ல நீயும் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றவங்கள ஃப்ரெண்ட் சொல்ல முடியுமா எப்போ நீங்க உங்க அப்பா உங்க தங்கச்சி உங்க தம்பிக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாத அளவு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்களோ அது உங்களுக்குமே தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் தான் பர்சன் எப்போ நீங்க பெட்டரா இருக்கணும் நினைக்கணுமே போகணும்னு நினைக்க கூடாது உங்க கண்ணீரை தொடக்க கூட இருக்கணுமே தவிர கண்கலங்க வைக்க கூடாது உங்களை தட்டி தோல் கொடுக்கணுமே தவிர துரோகம் பண்ண கூடாது அதனாலதான் நம்ம அப்பா அம்மா அடிக்கடி உன சொல்லுவாங்க கூட பழகுறவங்க சரியில்ல அதனாலதான் நீ எப்படி இருக்க அப்படின்னு உன் நண்பர்கள் யாரு என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க அதே போல நாம தான் இருக்கும் அதனால நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனமான விஷயம் உடனே நீங்க நினைக்கலாம் என்ன இவங்க சொல்றது செல்பிஷா இருக்கு அப்படின்னு செல்பிஷா இருக்கிறது வேற உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களையும் நல்ல மனிதர்களையும் தேர்ந்தெடுக்கிறது வேற சோ சூஸ் யோர் ஃப்ரெண்ட்ஸ் வைஸ்லி ரூல் நம்பர் ஃபோர் கம்பேர் யோர் செல்ஃப் டு ஹூ யூ வே எஸ்டே நாட் ஹூ சம் ஒன் எல்ஸ் இஸ் டுடே இந்த ரோல்ல நம்ம கம்பாரிசனை பத்தி தான் பார்க்க போறோம் எஸ் அதுதான் நம்ம எல்லாருக்கும் பழக்கமான ஒன்னாச்சே அவங்க இப்படி இருக்காங்க இவங்க அப்படி இருக்காங்க ஆனா நான் ஏன் இன்னும் இப்படி இருக்க இந்த மாதிரி மத்தவங்களோட அவங்கள கம்பேர் பண்றதுக்கு பதிலா நீங்க நேத்து இருந்ததை விட இன்னைக்கு எப்படி இருக்கீங்கன்னு கம்பேர் பண்ணி பாருங்க நம்மளோட வாழ்க்கையை இன்னொருத்தவங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனமான விஷயம் அவங்களோட வாழ்க்கை முறை வேற மாதிரி இருக்கும் நம்மளோட வாழ்க்கை முறை வேற மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலா உங்களை நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்து இன்னைக்கு நான் விட என் வாழ்க்கை சந்தோஷமா இல்ல ஏதாச்சும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டு பாத்துக்கோங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு நிச்சயம் இல்லாதது தாங்க இந்த வாழ்க்கை பாஸ்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் ஒரு நூலளவு வித்தியாசம்தான் இருக்கு நம்ம கையை மீறி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றதுதான் பாஸ்ட் இதுவே அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது நம்ம கையில தான் இருக்குன்னு தான் ஃபியூச்சர் நீங்க இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையும் ஃபியூச்சர்ல எப்படி வாழ போறீங்க அப்படிங்கறதையும் கம்பேர் பண்றதுக்கு பதிலா முன்னாடி எப்படி இருந்தீங்க இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க எல்லா விஷயத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு அட்டென்ஷன் கொடுங்க பிசிக்கலாவும் சரி சைக்கோலாஜிக்கலாவும் சரி எல்லா விஷயத்திலயும் போக்கஸ்ட் இருங்க எல்லா விஷயத்திலயும் உங்களை இன்னும் தகுதியானவங்களா அன்பானவங்களா அறிவானவங்களா மாத்திக்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்குன்னு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்காக அயராம உழைங்க சிம்பிளா சொல்ல போனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும் கிவ் சம் டேக் மோர் சோ உங்களை பார்த்து நீங்களே வாட் குட் ஐ டூ டு மேக் லைஃப் பெட்டர் அப்படின்னு கேட்டுக்கோங்க ரூல் நம்பர் லெட் யுவர் சில்ட்ரன் டூ எனி திங் தட் மேக்ஸ் யூ டிஸ்லைக் நீங்களே யோசிச்சு பாருங்க எந்த அப்பா அம்மா தன்னோட குழந்தைய வெறுத்திருக்காங்க அதையும் மீறி வெறுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் ஆனா அப்படி தப்பு பண்றதுக்கு பெத்தவங்களும் ஒரு தான் இருப்பாங்க பேரண்ட்ஸுக்கு இருக்கிற முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி தன்னோட குழந்தைகளுக்கு நல்லது எது கெட்டது எது ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி தரதுதான் அதுக்கு எக்ஸாம்பிளா இந்த சாப்டர்ல நிறைய விஷயங்கள சொல்லிருக்காரு நம்மளோட ஆத்தர் ஜார்டன் நம்ம குழந்தைக்கு ரெண்டு வயசா இருந்தாலும் சரி இருபது வயசா இருந்தாலும் சரி நம்மளால அவங்க கேக்குற விஷயங்களுக்கு நோ சொல்லவே முடியாது இது பணக்கார வீடுகள்ல மட்டும் இல்ல ஏழ்மையான வீடுகள்லயும் இதே நிலவரம் தான் ஆனா அங்க இருந்துதான் உங்களோட குழந்தையோட பிடிவாத குணமும் தலை தொடங்குது சில அம்மா அப்பா தன்னோட குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள்ல நோ சொல்லுவாங்க உடனே அவங்க தன்னோட குழந்தைய வெறுக்குறாங்கன்னு அர்த்தமா இல்ல தன்னோட குழந்தைகளுக்கு நோ மீன்ஸ் நோ அப்படின்னா என்னன்னு முழுமையா புரிய வைக்கிறாங்க எந்த ஒரு குழந்தையும் நீங்க சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆனா நீங்க செய்யற விஷயத்த பார்த்து காபி பண்ணுவாங்க அதனாலதான் டோன்ட் வரி தட் சில்ட்ரன் நெவர் யூ யூ வரி ஆல்வேஸ் வாட்சிங் சோ உங்களோட குழந்தைகளை அன்போடவும் அறிவோடவும் நல்ல மனிதரா வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருந்தா மட்டுமே முடியும் கேட்கறதுக்கெல்லாம் நோ சொல்ற அப்பா அம்மா கெட்டவங்களோ இல்ல கேட்டதெல்லாம் வாங்கி தர அப்பா அம்மா நல்லவங்களோ இல்ல எல்லாமே நம்ம பாக்குற தான் இருக்கு ஒரு சிலைய எப்படி பார்த்து பார்த்து சிரிப்பி செதுக்குறாங்களோ அதே மாதிரி தன்னோட குழந்தைய நல்ல மனிதனா செதுக்குறதும் அவங்களோட அப்பா அம்மா காயில தான் இருக்கு தெர் இஸ் நோ பேட் சில்ட்ரன் ஒன்லி பேட் பேரண்ட்ஸ் ரூல் நம்பர் சிக்ஸ் செட் யூர் ஹவுஸ் இன் பர்ஃபெக்ட் ஆர்டர் பிஃபோர் யூ கிரிட்டிசைஸ் த வேர்ல்ட் நாட்டோட சுத்தத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்க வீடு சுத்தமா இருக்கான்னு நினைச்சு பாருங்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நிறைய பேரை நம்ம சந்திச்சிருப்போம் அவங்களோட லைஃபே அவங்களால ப்ராப்பரா லீட் பண்ண முடியாதப்போ அவங்க பத்து பேருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அதே போல நம்ம லைஃப்ல தவறாதாச்சும் நடந்துட்டா இந்த உலகத்தை குறை சொல்ல ஆரம்பிச்சுடுறோமே தவிர அது ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு நம்ம சைடுல ஏதாச்சும் தப்பு இருக்கா அப்படின்னு யாராச்சும் யோசிச்சு பார்த்திருக்கோமா யாருமே இந்த உலகத்துல பெர்ஃபெக்ட் பர்சன் கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனா நிறைய விஷயங்கள தெரிஞ்சவங்க இருப்பாங்களே தவிர எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பண்றவங்க விரல் விட்டு என்ன கூடிய தான் இருப்பாங்க அதே மாதிரி யாரையும் குறைவா எடை போடாதீங்க அவங்க லைஃப்ல எவ்ளோ கஷ்டங்களும் சோதனைகளும் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுவும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு உடுமையான சைல்டு டப்யூஸ் இதெல்லாம் சந்திச்சவங்கள நினைச்சு பாத்தீங்கன்னா உங்க லைஃப் ரொம்பவே பெட்டரான ஒன்னு அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க ரூல் நம்பர் செவன் பர்ஸ் வாட் இஸ் மீனிங் ஃபுல் நாட் வாட் இஸ் எக்ஸ்பீரியன்ட் உங்க வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை விட உங்க வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்க்கக்கூடிய விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்பவே அழகா இருக்கும் ஒரு வேலையை பண்ணும்போது ஓ இதுல நிறைய விஷயம் நமக்கு சாதகமா இருக்கே அப்படின்னு யோசிக்காம அந்த வேலையை புடிச்சு அர்த்தத்தோட பண்ணும்போது உங்களுக்கே தெரியாம நிறைய விஷயங்களை நீங்க கத்துப்பீங்க வெற்றியையும் அடைவீங்க சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர்னா என்னன்னு ஆயிரம் வருஷங்களா நம்ம மனிதர்கள் பார்த்து கத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் அதோட முழு அர்த்தம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியுறதே இல்லை ஒரு விஷயத்த நாம லாபத்துக்காக பண்ணும்போது அதுல இருந்து நமக்கு எதுவும் பெருசா கிடைக்கவே கிடைக்காது அதுவே அந்த விஷயத்த அர்த்தத்தோட விரும்பி பண்ணும்போது நம்ம நினைக்கிறத விட நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் ஆனாலும் சில பேர் தனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கு பயப்படுவாங்க எங்க நாம தோத்துருவோமோ அப்படிங்கிற பயம் அவங்கள புரட்டி போடும் அதுக்கு நாம சேஃபர் சைடுல இருக்கிறதே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க அப்படி எல்லாம் கிடையாது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அர்த்தமுள்ள விஷயத்த நீங்க பண்ணா கொஞ்சம் கரேஜோட ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தீங்கன்னா இந்த உலகமே உங்களுக்கு துணையா அந்த கோலை அச்சீவ் பண்ண வழி காட்டும் இப்ப நடைமுறையில இருக்கிற உலகம் உங்களுக்கு ஏத்ததா இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நிமிஷம் உங்களோட வேல்யூஸ் என்னன்னு யோசிச்சு பாருங்க உங்களுக்கு அர்த்தம் இல்லாத விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க உங்களை நல்ல வழியில முன்னேற விடாம புடிச்சு வச்சிருக்க தேவையில்லாத தடைகளை தகர்த்தறிங்க அப்படி பண்றது மூலமா யூ கேன் பிகம் ஹூ யூ மைட் பிகம் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டேயிங் ஹூ யூ ஆர் அப்படின்னு ஜார்டன் இந்த புக்ல சொல்லியிருக்காரு Rule number eight.

கடைசில பெரிய ஆபத்துல மாட்டிக்க போறதும் நீங்க தான் இதே லாஜிக் தான் நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும் இன்னும் சிம்பிளா சொல்ல போனா நிறைய பேரு ஃபியூச்சர்ல வரப்போற போற பின் விளைவுகளை யோசிக்காம அந்த ஆர்கியூமெண்ட்ல வின் பண்ணனும் அப்படின்னு இஷ்டத்துக்கு போய் சொல்லுவாங்க கடைசில மாட்டிக்கிட்டு முழிக்க போறது வேற யாரும் இல்ல அவங்களே தான் சோ இப்ப இருக்கிறத விட உங்க நிலைமைய இன்னும் மோசமா ஆக்கிக்காம முடிஞ்ச அளவுக்கு உண்மையை சொல்ல பழகிக்கோங்க த ட்ரூத் மே ஹர்ட் ஃபார் லிட்டில் வைல் பட் அ லை ஹர்ட்ஸ் ஃபார் அவர் ரூல் நம்பர் நைன் அசியூம் தட் த பர்சன் யூ ஆர் லிசனிங் டு மைட் நோ சம்திங் யூ டோன்ட் இந்த ரூல்ல மெமரி அப்படிங்கிற ஒரு வேர்டை மைய பகுதியா வச்சு எழுதியிருக்காரு நம்ம ஆத்தர் ஜார்டன் மெமரி அப்படின்னா என்ன எங்க கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸை பார்க்கும் நம்ம ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வரும் ச்சே நானும் விழுந்து விழுந்து படிக்கிறேன் ஆனா படிச்சத ஞாபகமே வச்சுக்க முடியல எனக்கு மட்டும் ஏன் மெமரி பவர் இவ்ளோ கம்மியா இருக்கு அப்படின்னு சின்ன வயசுல சொல்லுவோம் ஆனா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது எல்லா மனிதர்களாலயும் எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும் ஆனா அந்த விஷயத்துக்காக நாம எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி இன்டேக் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதுதான் விஷயம்னு நிறைய சைன்ட்டு சொல்றாங்க ஒரு விஷயம் நமக்கு புடிச்சிருந்தா அம்பது வருஷம் ஆனாலும் சரி அத மறக்க மாட்டோம் இதுவே ஏதோ கடமைக்கும் பொறுப்புக்கும் பண்ற விஷயமா இருந்தா இன்னைக்கு பணத நாளைக்கு கேட்டா கூட நமக்கு ஞாபகம் இருக்காது அதனாலதான் உங்க மெமரிய ஃபியூச்சருக்கான ஒரு டூலா பயன்படுத்தணும்னு ஜார்டன் சொல்றாரு மெமரி பவரோட முக்கியத்துவமே இதுக்கு முன்னாடி பண்ண தவறுகளை ஞாபகம் வச்சு திரும்பவும் அதை செய்யக்கூடாது மேம்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் வேற ஒருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்களோ அத உன்னிப்பா கவனிக்கிறது தான் ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதனால உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் புதுசா தெரிய வரும் உங்க கூட பேசுறவங்களும் இன்னும் நிறைய விஷயத்த எக்ஸ்பிளோர் பண்ணுவாங்க சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க கான்வர்சேஷனை ஓபனாவும் வச்சுக்கோங்க அப்போதான் கடைசி வரைக்கும் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரூல் நம்பர் டென்

ஸோ இந்த ரூலோட இம்பார்ட்டன்ஸ் நீங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் ரூல் நம்பர் லெவன் டு நாட் பா த சில்ட்ரன் வென் தே ஆர் ஸ்கேட்டிங் அஃப்கோர்ஸ் அது டேஞ்சரஸான விஷயம் தான் ஆனா டேஞ்சரோட விளிம்புக்கு போகும்போது தான் அதுல இருந்து அவங்க வெளியே வரவும் கத்துப்பாங்க நீங்க எந்த அளவுக்கு உங்க சில்ட்ரனை சேஃபா ப்ரொடக்டிவா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்களே அவங்கள கெடுக்குறீங்கன்னு அர்த்தம் இது வரைக்கும் உங்க கைய பிடிச்சு நடந்திருப்பாங்க ஆனா உங்க கைய விட்டுட்டு அவங்களே தனியா முன்னேறி போகணும் அப்படின்னு நினைக்கிறது இன்செக்யூரிட்டியோ டேஞ்சரஸோ கிடையாது கம்பீட்டன்ட் போட்டியும் பொறாமையும் இருக்கிற இந்த உலகத்துல தைரியமா எல்லாத்தையும் எதிர்த்து தோத்தாலும் சரி விழுந்தாலும் சரின்னு முயற்சி பண்ணா மட்டும் தான் வெற்றி அடைய முடியும் இட்ஸ் த ஓன்லி வே தி ட்ரூலி ரூல் நம்பர் டுவெல் பெட் கேட் கவுண்டர் ஒன் த ஸ்ட்ரீட் நீங்க ரோட்ல நடந்து போறப்போ உங்களுக்கு எதிரில ஒரு பூனையோ நாயோ வந்தா என்ன பண்ணுவீங்க சில பேர் கள்ள தூக்கி அடிப்பாங்க சில பேர் மெல்லமா அதை தடவி கொடுத்து பெட் பண்ணுவாங்க அதனால பெருசா ஒண்ணு கிடைக்க போறது இல்ல சின்னதா ஒரு மன நிறைவு தான் அவங்களுக்கு அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு சஃபர் ஆயிட்டு இருந்தாலும் சரி பிரேக் ஆனாலும் சரி நம்மளே நம்மள பவுன்ஸ் பேக் பண்ணி சின்ன சின்ன சந்தோஷங்களை முன் வச்சு எல்லாத்தையும் கடந்து போகணும் அதனாலதான் கன்சர்வ் யோர் ஸ்ட்ரென்த் யோர் இன் வார் பேட்டில் அப்படின்னு சொல்றாங்க நீங்க நினைக்கலாம் வாரம் பேட்டிலும் தானே அப்படின்னு வார்னு சொன்னா அதுல நிறைய பேட்டில்ஸ் இருக்கும் அதே மாதிரி லைஃப்னு சொன்னா அதுல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் சோ எப்பவும் நம்ம லைஃப் ஆக்டிவா பங்க்ஷனலா வச்சுக்க கத்துக்கணும் அப்படின்னு இந்த கடைசி ரூல்ல சொல்றாரு ஜார்டன் ஃபைனலி இந்த புக்கோட எண்டுக்கு வந்துட்டோம் ஐ ஹோப் இந்த டுவெல் ரூல்ஸ் ஆஃப் லைஃப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சதாகவும் இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த டுவெல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க பர்ஃபெக்டான பேர்சனா மாறலனாலும் பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு பெட்டரான பர்சனா மாற முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பியாண்ட் ஆர்ட்னரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திடுங்க உங்களை நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன் தேங்க்யூ